ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஸோ இது எதை பற்றி அப்படின்னா, ஸோ எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் மொத்தம் 5 மாநிலங்களில் வந்து லோக்சபா தேர்தல் நடக்க போகுது, சட்டமன்ற தேர்தல். ஸோ இது வந்து அடுத்து 5 ஆண்டு காலம் வந்து யார் ஆட்சி செய்ய போகிறாங்கன்றது இந்த மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கல் இதால் வந்து நடுவில் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு தேர்தல் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, சுதந்திரம் பெற்று வந்து 1952 தான் வந்து தேர்தல் நடந்தது. அப்போது இருந்தக்கூடிய வந்து மாநிலங்கள் அந்த மாதிரி நிறைய இருந்தது. அப்போது கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய கட்சிகளும் இருந்தது. முன்னாடி இருந்த கட்சிகள்லாம் வந்து இப்போ கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதெல்லாம் விட்டுடுவோம். இப்போது இந்த எலெக்ஷனில் உங்கள் தொகுதியில் நிற்கக்கூடிய வந்து அந்த கேண்டிடேட், ஸோ அந்த தேர்தலுக்காக நிற்கக்கூடிய அந்த கேண்டிடேட்டை பற்றி விவரத்தை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குது, அவரோட வந்து அசையா சொத்து எவ்வளோ, அசையாத சொத்து எவ்வளோ, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்ற வெப்சைட் வந்து போயிடுங்க. ஸோ இதுலேருந்து கேண்டிடேட் அஃபிடேட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு கூட இங்கே இருக்குது. ஸோ இதுலேருந்து எலெக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிப்ரவரி மே 2021 எலெக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்ததாக வந்து ஸோ ஜென்ரலாக ஸோ பை எலெக்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வரும். ஸோ அதில் வந்து ஜென்ரல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த ஸ்டேட்ஸ், என்னென்ன ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து இப்போ இருக்குது அப்படின்றது வரும். ஸோ அசாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ நம்ம இப்போ தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்து நிறைய தொகுதிகள்லாம் வந்து இருக்குது. ஸோ மொத்தம் 234 தொகுதி இல்லையா. ஸோ அந்த 234 தொகுதியோட டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த தொகுதியில் இருக்கீங்களோ அந்த தொகுதியில் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து, ஸோ இப்போ நான் இங்கே ஆல்ரெடி வந்து நான் மதுரையில்ட்ட செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபில்டர் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு டேட்டா வந்து லோட் ஆகும். ஸோ இதில் மொத்தமாக வந்து பார்த்தோன்னா 35 பேர் வந்து நாமினேஷன் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. அதில் 15 பேர் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, 20 பேர் மட்டும் வந்து அக்செப்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த 20 பேரை தான் வந்து கண்டஸ்டண்ட்டாக வந்து ஸோ கலந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து யார் யார் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட பார்ட்டி நேம், அவங்க ஏதோ ஒரு கட்சியில் மூலமாக வந்து போட்டிடுறாங்க அப்படின்னா அந்த கட்சியோட நேமும், ஸோ அவங்களோட ஸ்டேட்டஸ்ன்றதை வந்து அதான் அக்செப்ட் ஆச்சா இல்லையான்றது வந்து இப்போ நான் ஏன் வந்து இது எல்லாமே அந்த அக்செப்டட் லிஸ்ட்டில் வந்து கிளிக் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஆல்ன்றது கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து வரும். ஸோ அக்செப்டடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கட்சிகளோட அந்த யார் கட்சியோட சார்பாக நிற்கிறவங்க பேர், ஸோ எந்த மாநிலம், அதுக்கப்புறமா வந்து எந்த தொகுதிக்காக வந்து அவங்க வந்து போட்டிடுறாங்களோ அந்த தொகுதி. ஸோ இதில் மோர்ன்ற ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு பேஜில் வந்து லோட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அவங்களோட பற்றி விவரம் வந்து தெரிய வரும் ஃப்ரெண்ட்ஸ். தாமதத்துக்கு மன்னிக்கும். ஸோ இன்டர்நெட் வந்து நான் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து இப்போது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நான் ஒரு இப்போ ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், இது ஒரு சமமான ஒரு சமவெளியில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் இங்கே வந்து இயற்கை காற்று வந்து அதிகமாக இருக்குது. இங்கே நெட்ஒர்க் ரேஞ்சும் வந்து கிடைக்கிறதுல சிரமமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டவுன்லோட் ஆகட்டும், சாரி அந்த பேஜ் லோட் ஆகட்டும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் இதை பற்றி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து இப்போ இங்கே பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் செலக்ட் பண்ண தொகுதி வந்து மதுரவாயில் தொகுதி. ஸோ இதில் வந்து ஸோ என்றைக்கு நம்ம டவுன்லோட் பண்ணுறோமோ அந்த தேதி வரும். ஸோ அதுக்கு அடுத்ததாக யார் யார் போட்டிடுறாங்க அவங்களுடைய அட்ரஸ், ஸோ அட்ரஸ் வரும். அவங்களோட கட்சி எந்த கட்சி சார்பாக அவங்க வந்து போட்டிடுறாங்க, அவங்களோட சின்னம் என்ன சின்னத்தில் வந்து நிற்கிறாங்க அப்படின்றது. ஸோ டூ லீவ்ஸ் அப்படின்றது ரெட்டலை. ஸோ இது யார் வந்து நிற்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, பெஞ்சமின்றவர் வந்து இவர் ஆல்ரெடி வந்து ஸோ ஏடிஎம்கே கட்சியில் கரண்ட்டாக வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். ஸோ அந்த மாதிரி எல்லா யார் யார் இருக்கிறாங்க அப்படின்றது, எந்த கட்சி, அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், இதில் வந்து முழு விவரமும் வந்து இதில் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இதுக்கு அடுத்து தான் வந்து தனிப்பட்ட விதத்தில் வந்து ஒருத்தரோட டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வந்து ஸோ அவரோட டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ உதாரணமாக இது யாரோட டீட்டெயில்ஸ்னு பார்ப்போம். ஓகே,
ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இருந்து இருக்கக்கூடிய பெஞ்சமின்ன்றவர். ஸோ அவருடைய டீட்டெயில்ஸு, ஸோ அவர் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது வந்து கொடுத்துருக்கக்கூடிய தகவல். ஸோ இதை வந்து ஒரு நோட்டரி பப்ளிக் ஒரு அட்வொகேட் வந்து சைன் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து 100 ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவருடைய தகப்பன் பெயர், அவருடைய வந்து வயது, அதுக்கப்புறம் அவர் இருக்கக்கூடிய முகவரி, வீட்டு முகவரி, அதுக்கப்புறம் கட்சி சார்பாக போட்டிடுறாரு அப்படின்னா கட்சி சார்பாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து அவருக்கு பெயரும் அவரோட ஒருவேளை திருமணம் ஆகியிருந்தால் அவங்களோட துணைவியார் பெயரும் வந்து இருக்கும். ஸோ அவங்களோட பேன் நம்பர், அவங்க வந்து வருமான வரி தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா எந்த ஆண்டு வந்து கடைசியை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்கன்ற விவரம், ஸோ எந்தெந்த ஆண்டுலாம் எவ்வளோ வந்து வருமான வரி கட்டியிருக்கிறாங்க, செலுத்தியிருக்கிறாங்க அப்படின்ற முழு விவரமும் வந்து இங்கே இருக்கும். ஒருவேளை அது அவங்களுக்கு பொருத்தம் இல்லை அப்படின்னா பொருந்தாது அப்படின்ற விவரமும் வந்து இங்கே வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட தொகுதியில் நிற்கக்கூடிய நபரை பற்றின தகவலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து அவர் பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷனை தவிர்த்து அவருடைய மற்ற விவரங்களை வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த ஒரு இணையதளம் மூலமாக வந்து இது ஒரு நமக்கு வந்து ஒரு பயனாக வந்து இருக்கும் அப்படின்றதுல பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து நான் இன்னொரு கேண்டிடேட்டும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, ஸோ இது ஒரு கேண்டிடேட், இவர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா திரு கண்ணன் என்பவரின் மகனும் 61 வயதுடைய காரம்பாக்கம் பிரமண தெருவை கதவையின் முகவரியில் வசிக்கின்ற தேதி. ஓகே, கா கணபதி என்பவர் வந்து இவர் வந்து இவரை பற்றிய டீட்டெயில்ஸு. ஸோ இவர் வந்து எந்த கட்சி சார்பாக வந்து போட்டிக்கிட்டுறாரு அப்படின்றது வந்து திராவிட முன்னேற்றக் தெரிவிப்படுத்த விரும்புகிறேன். ஸோ நீங்கள் உங்கள் தொகுதியில் நிறைய பேர் வந்து பேசுவாங்க, நிறைய விதமாக வந்து ஒன்றுக்கும் மேற்பட்டு முரண்பாடான சில விஷயங்களில் அவர் இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்காரு அப்படின்றது இருக்கலாம். ஸோ இது வந்து அறிவிக்கப்பட்ட வந்து என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு தகவல் மூலமாக வந்து தெரிவிக்கப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை இதை தவிர்த்து அவங்களே வந்து வேறு ஏதாவது சொத்து வேறு யாரோட பேரில் பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்றது அவங்க அவங்களுடைய மனசாட்சிக்கு தான் வந்து அது வந்து. ஸோ இந்த ஒரு இணையதளத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ உங்களோட தொகுதியில் நிற்கக்கூடிய டீட்டெயில்ஸை வந்து ஜஸ்ட்டு ஒரு கேன்வாசிங் வராங்க, ஒரு வானொலியோட விளம்பரம் இல்லை வந்து தொலைக்காட்சியில் வர விளம்பரத்தை பார்த்து நீங்கள் வந்து ஒரு அவங்கள வந்து நீங்கள் வந்து போய் ஓட் போடுறீங்க அப்படின்னா அடுத்த 5 ஆண்டும் வந்து நம்ம தான் அவங்களுக்கு வந்து நம்மளோட குடும்பி தான் அவங்க கையில் வந்து இருப்போம். ஸோ ஞானமாக யோசித்து டீட்டெயில்ஸு, ஸோ இதில் வந்து அஃபிடேட் டீட்டெயில்ஸு, ஸோ அஃபிடேட்டோட எண்ணிக்கை. ஸோ இந்த டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு முழு விவரமும் வந்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.